உங்கள் தமிழ் தென்றல். இந்த வீடியோல நம்ம கிரைண்டரை எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிரைண்டர் எவ்வளவு டஸ்டா இருக்குதுன்னு பாருங்க, பாருங்க எவ்வளவு டஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் இது கிளீன் பண்ண உடனே பாருங்க எவ்வளவு பளபளன்னு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து ஆப்ப சோட்டா மாவு, அப்புறம் வந்து இது வினிகர் 2 ஸ்பூன். இந்த ஆப்ப சோட்டா மாவு கூட இந்த வினிகர் 2 டேபிள்ஸ்பூன் நீங்கள் கலந்தீங்கன்னா இது போல் நல்லா பொங்கிட்டு வரும். இது தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 லெமன் நீங்கள் வந்து ஜூஸ் பிழிஞ்சுக்கோங்க. பிழிஞ்சிட்டு இது மாதிரி ஒரு காட்டன் இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் இதை தொட்டு இது பாருங்க, இது தேக்க சொல்லவே உங்களுக்கு நல்லா அழுக்கு வரும். இது மாதிரி ஃபுல்லாக, ஏன்னா இப்போ இருக்கிறதுல நம்ம மாவு ஆட்டினோம்னா அதை அப்படியே க்ளீன் பண்ணுறத விட்டுடுறாங்க. அது காஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு அப்படியே பிடிச்சிடுது, க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி இந்த ஆப்ப சோட்டா மாவு கூட வினிகர் தேய்ச்சி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். அதே போல் இந்த மேல் பகுதியிலையும் நீங்கள் இந்த மாதிரி நல்லா இந்த ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணணும் சொல்ல 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் நீங்கள் கிரைண்டரை வந்துட்டு ஆன் பண்ணணும். நல்லா காய வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டு இது பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு ப்ரெஷ் இருந்ததுன்னா அப்படி இல்லைன்னா இதுக்குன்னு ஏதோ ப்ரெஷ்ஷு சின்னதாக ஒரு ப்ரெஷ் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி கூட க்ளீன் பண்ணலாம். பாருங்கள் தேய்க்க சொல்லவே உங்களுக்கு அந்த அழுக்கு வர்றது தெரியும். நம்ம என்ன தான் தண்ணி போட்டு தொடச்சாங்கனாலும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அழுக்கு வராது. உங்களுக்கு அது மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் இது ஊறினாலே உங்களுக்கு நல்லா அழுக்கு வர்றது தெரியும். பாருங்க இது முதல் ஊற வச்சது தேய்ச்ச திருப்பி எவ்வளோ அழுக்கு வருதுன்னு பாருங்க. இது எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு உங்களுக்கே நல்லாவே தெரிய பாருங்க எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு இது தண்ணி கொஞ்சோண்டு வச்சு அதில் ஒரு துணி வச்சு நீங்கள் இது மாதிரி தொடச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு இதுக்கும் இதுக்கும் கலர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. இது போல் நீங்கள் வந்து மிக்சி ஜார் பேக் சைடு இதெல்லாம் கூட நீங்கள் இது மாதிரியே க்ளீன் பண்ணலாம் உங்கள் வீட்டில் இருக்க பொருளை. ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருந்தால் சண்டே நீங்கள் இதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் உங்கள் கிரைண்டரு நல்லா பளபளன்னு இருக்கும். ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சிடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் கிரைண்டரு, உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.